வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்றதுலேருந்து ஒரு சிலது ஷார்ட்கட்டில் எப்படி மேக்ஸ் போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் டு 6:5, பி இஸ்ட்டு சி ஈக்குவல் டு 5:8, சி இஸ்ட்டு டி ஈக்குவல் டு 7:9 எனில் ஏ இஸ்ட்டு டியின் மதிப்பு என்ன? அதான் கேள்வி, சரிங்களா? இது நான் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர், அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் நடந்த கொஸ்டின் பேப்பர்களை, கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்களை எடுத்து அதிலிருந்து தான் எப்படி ஆன்சர் தீர்க்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி விகிதத்தில் கொஸ்டின் வந்துருச்சுன்னா ஒன்றுமே இல்லைங்க, அப்படியே எழுதுங்க. என்னென்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை பூராத்தையும் அப்படியே எழுதுங்க, சரிங்களா? 4 லெட்டர் வந்திருக்கு, 4 லெட்டர் எழுதியாச்சு. ஏக்கு நேராக என்ன இருக்குது, பிக்கு நேராக என்ன இருக்குது, 6, 5. அடுத்ததில் பிக்கு நேராக என்ன இருக்குது, 5. சிக்கு நேராக 8. அடுத்ததில் சிக்கு நேராக 7. ஓ சாரி, சிக்கு நேராக 7, டிக்கு நேராக 9, அவ்வளோதானே? அப்படி எழுதிட்டோம். அப்போ இந்த இடம் பூராமே கேப்பாக இருக்கா, அந்த லெட்டர்ஸ்க்கு நேராக ஒரு எழுத்தும் இல்லாமல் கேப் கேப்பாக இருக்கா? அப்போ அங்கெல்லாம் என்ன போடணும் அப்படின்னா, அதுக்கு பக்கத்து நம்பரை அப்படியே எழுதிடுங்க. இதுக்கு பக்கத்து நம்பர் என்னது, 5 எழுதிட்டேன்னா, இப்போ இந்த கேப்புக்கு பக்கத்து நம்பர் என்னது, அதே 5 தான், சரிங்களா? இப்போ இந்த கேப்புக்கு பக்கத்து நம்பர் என்னது, 8. இந்த கேப்புக்கு பக்கத்து நம்பர், 5. அதேமாரி இந்த கேப்புக்கு பக்கத்து நம்பர் என்னது, 7. இந்த கேப்புக்கு பக்கத்து நம்பர், 7. அவ்வளோதாங்க, பக்கத்து பக்கத்து நம்பர் அப்படியே எழுதிட வேண்டியது தான். இப்போ என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்களோ, ஏ இஸ்ட்டு டின்னு கேட்டிருக்காங்களோ, அப்போ ஏவை பூராத்தையும் பெருக்கணும், டியை பூராத்தையும் பெருக்கணும், சரிங்களா? இப்போ பி இஸ்ட்டு சின்னு கேட்குறாங்கன்னா பிஏ பூராத்தையும் பெருக்கணும், சிஏ பூராத்தையும் பெருக்கி போடணும், அவ்வளோதான். எது வருதோ அதேங்க ஆன்சர். இப்போ 6×30, 30 × 7 = 21, 210, சரிங்களா? அதேமாரி டி கேட்டிருக்காங்களா, 5×8 = 40, 36 = 360. இதை எங்கே கண்டுபிடிச்சாச்சா? இதை முடிஞ்ச வரைக்கும் சுருக்க முடிஞ்சால் சுருக்கிடலாம், 0க்கு 0 அடி ஆயிரும். அதுக்கடுத்து 3வது பாடல சுருக்கலாமா, சுருக்கலாம். 5×7 = 23, 21. இங்கே சுருக்கணும்னா 12×3 = 36. ஸோ 7:12, இதேங்க ஆன்சர். இங்கே ஏக்கு நேராக 7, டிக்கு நேராக 12, 7:12, இதே ஆன்சர். எங்கே இந்த இருக்கா, டி சிக்கு 7:12 ஆன்சர், அவ்வளோதாங்க. இப்படி தான் சுருக்கமாக செஞ்சிடலாம், சரிங்களா? இதுக்காக டைமிங்லாம் எடுக்க வேணாம். இப்போ உங்களுக்கு சொல்லித்தரக்காக தான் இவ்வளோ தூரம், இல்லாட்டினா டக்கு டக்குன்னு அந்தந்ததுக்கு நேராக இருக்கிறத மட்டும் போட்டு பெருக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு, சரிங்களா? சரி, ஓகே. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணிடுங்க, கூடயே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன காரணத்துக்காக பிடிக்கலன்றதை மட்டும், சரிங்களா? ஆனால் ஏதாவது ஒன்று கண்டிப்பான முறையில் பண்ணுங்கள். இப்போ a:b அடுத்த கணக்கை பார்க்குறோம். a:b வந்து 2:3, b:c = 5:4 எனில் ஏபிசிஇ a:b:cயோட மதிப்பை காண்க அப்படின்றாங்க. இப்படி ஒரு கொஸ்டின், ஏற்கனவே இது வந்து கேட்ட கொஸ்டின் தான், சரிங்களா? 2016 குரூப் 4 கேட்டிருக்காங்க, 2018 குரூப் 2 கெட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம சொல்லியிருக்கோமா, என்ன சொல்லியிருக்கோம், அப்படியே இருக்கிற நம்பரை எழுதிக்கிறோம், ஏபிசின்னு சொல்லி இருக்கிற நம்பரை எழுதியாச்சு. அந்தந்த நம்பருக்கு நேராக அந்தந்த லெட்டர்ஸை பிரதிடுறோம், 5, 4, அந்தந்த கேப்புக்கு பக்கத்து நம்பரை எழுதிடுறோம், சரிங்களா? இந்த கேப்புக்கு இந்த நம்பர். இப்போ a:b:c 3 கேட்டிருக்காங்க, அப்போ அப்படியே பெருக்கி போடுங்க, 10×5 = 15, 3×12. சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், சுருக்க முடியாட்டி அப்படியே ஆன்சர் எழுதிடலாம். இதை சுருக்க முடியுமானா, சுருக்க முடியாது. ஸோ அதை அப்படியே எழுதிடலாம், 10:15:12, இது எங்க ஆன்சர், சரிங்களா? எங்கே இருக்குது, இந்த சி, 10:15:12 ஆன்சர் முடிஞ்சு, சிம்பிள், அவ்வளோதான். அடுத்த கணக்கு பாருங்கள். இது கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக, லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. a:b = 2:3, b:c = 5:7 எனில் சி வந்து 42 என்று கொண்டால் ஏயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஓகே, இதில் நான் குறை ஆன்சர் எழுத மாட்டேன், பரவாயில்ல, இருக்கட்டும், இந்த சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ ஏபிசி அவங்க சொன்ன நம்பரை எழுதிட்டோமா, 2:3, பிக்கு நேராக 5:7, கேப்பில் அந்த நம்பரை அப்படியே பிரதிடுறோம், இந்த கேப்புக்கு இந்த நம்பரை பிரதிடுறோம், பெருக்குமா, 2×10, 3×15, 3×7 = 21. இப்போ கண்டுபிடிச்சாச்சு.
சி வந்து 42 இருந்தால் ஏ எத்தனை? அதுதான் அவங்களோட கேள்வி. ஆனால் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்க சி வந்து 21 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 42 இருந்தால் ஏவோட மதிப்பு. அப்போனா இதை 42 ஆக்கணும். என்ன நம்பரால் பெருக்கணும், 42 ஆகும், 2 பெருக்குன்னா 42 ஆயிரும், சரிங்களா? அப்போ இதை 2 பெருக்கணும்னா ஏவையும் 2 பெருக்கணும்ல, பெருக்கணும்னா இங்கே எத்தனை வரும், 20 வரும். அது எங்க ஆன்சர், இந்த பி. முடிஞ்சிங்களா? ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்த நெக்ஸ்ட் ஷார்ட்கட்ஸோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.